அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. இந்த வீடியோல வந்து ஒரு கமராவை வந்து எப்படி நாங்கள் இன்ஸ்டால் பண்றதை பற்றி காட்ட போறோம். அதாவது சிசை கமரா, நாங்கள் வந்து எங்களுடைய பொருள்களை பாதுகாக்கிறதுக்காக கடைகளில் கூட்டுறோம். கமரா நல்லாடி வீடுகளுக்கும் போட்டுக்கலாம். இப்போ வந்து கூடுதலாக எல்லா நாடுகளிலும் கலவை அதிகரிச்சுன்னா இருக்குது. கள்ளனா பார்த்து திறந்தா விட்டா கலவை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. கள்ளன் திருந்தானோ இல்லையோ, நாங்கள் வந்து எங்கெந்த பொருளை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு இப்படிய கமரா வந்து நல்லது. அந்த கமராவுடாக நாங்கள் வந்து எங்கெந்த சொத்து பத்து கல்லாட்டி என்னென்ன பொருள்களோ எல்லாத்தையும் நாங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கலாம். அதாவது கள்ளனுக்கு வந்து ஒரு சில ஒரு பயம் இருக்குது. அதில் வந்து முதலாவது பயம் வந்து கமரா, வீடியோ கமரா, அதாவது இந்த சிசைட் கமரா. அடுத்தது வந்து இன்னும் ஒரு பெரிய பயம் வந்து நாய். இப்போ நீங்கள் உங்களுக்கு உங்களோட வீட்டை வந்து கள்ளன்லேருந்து உங்க பொருளை காப்பாற்றணும்னா நீங்கள் நாய் வளர்க்கணும். உண்மையை சொல்ல போனால் நாங்கள் ஊரில் நாய் வளர்த்துறாங்க. இங்கே ஜேமியில் நாய் வளர்க்கணும்னா ஒரு சிரமமான வேலை உண்டு. அதில் நாங்கள் எல்லோரும் நாய் வளர்க்குறது கொஞ்சம் பஞ்சு படுறோம். ஆனால் நாங்கள் உண்மையாக ஒரு நாய் வளர்த்தோம்னா அந்த கள்ளனிலேருந்து கூட பாதுகாப்பு. அடுத்தது வந்து இன்னும் ஒன்று சொல்ல வேணும். அதாவது கள்ளனுக்கு வந்து நாங்கள் எங்களோட வீட்டை சுற்றி வந்து நாங்கள் அந்த ரோல் ஆடர்னு சொல்கிறது சட்டர்னு சொல்கிறத நாங்கள் இப்போ பூட்டி வச்சுருப்போம். நாங்கள் படுக்கைக்கு அதெல்லாம் ஃபுல்லாக எடுத்து போட்டு நல்லா இருட்டாக்கி போட்டு தான் படுக்கோம் நாங்கள். அதுங்களுக்கு நிம்மதியான நித்திரை தந்தாலும், இருட்டங்களுக்கு நம்ம நிம்மதியான நித்திரை தந்தாலும், ஆனால் அந்த கள்ளனுக்கு வந்து ஒரு சுலபமான வழியை கொடுக்கும் களவெடுக்கிறதுக்கு. ஸோ அப்போ நாங்கள் வந்த இப்போ வந்து இந்த சட்டரை வந்து இழுக்கேக்கில் கீழே வந்து ஒரு கொஞ்சம் ஏரியா, இவ்வளோ ஏரியாவை நீங்கள் உங்களுக்கு நீங்கள் படுக்காகவும் இல்லை, திறந்து விடுங்க. இவ்வளோ ஏரியா திறந்த சட்டரை மூடாமல் விடுங்க. அப்போ அந்த வெளியிலேருந்து பார்க்குறாங்களுக்கு ஏதோ ஒன்று வெளியில் பார்த்துக்கொண்டிருக்க மாதிரி ஒரு பயம் இருக்கு. அந்த தோற்ற அந்த பய தோற்றத்திலேயே அவன் வந்து உள்ளுக்க வந்து கொஞ்சம் பஞ்சு போய் அதுவும் வந்து ஒரு கள்ளனுக்கு பயம் கொடுக்கக்கூடிய ஒரு ஐடியா உண்டு. ஸோ இப்போ நாங்கள் வந்து இந்த கமராவோட ஓட் பண்ணிங்கன்னா இந்த கமரா நாங்கள் முதலாவது பார்ப்போம். இந்த கமரா ஏற்கனவே நான் உடைச்சி பார்த்துட்டு எல்லாரும் எல்லாம் முடிச்ச உடைக்கையில் இது வந்து கமரா அந்த ஊசியில் இதில் வந்து கிட்டத்தட்ட 8 கமரை இந்த இதில் கூட்டலாம். இதுக்கு ஒரு ஹார்டே அவுட்புட் ஒன்று இருக்குது. அதே மாதிரி யூஎஸ்பி கேபிள் வந்து 2 போட்டலாம். டெலிஃபோன் அதாவது இந்த இண்டியா டிரான்ஸ்மிஸ் வந்து ஒன்று இருக்குது. இதுக்கு வந்து நாங்கள் வாங்கிக்கல, டெஸ்ட் பிளட்டே இல்லை. நாங்கள் வந்து டெஸ்ட் பிளட் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கினேன். ஹார்ட் டிஸ்க் வந்து நான் எக்ஸ்ட்ரா வாங்கினேன். இது வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து 1 TB 1000 GB ஹார்ட் டிஸ்க். இது வந்து ஒரு மாதத்துக்கு 15 விட்டு ஆட்டோமேட்டிக்காக வேந்தாளிக்கும். இது இதுக்கு தேவையான சிடியும் அதில் புத்தகம். இவ்வளோ வந்து 4 கமரா வந்து. ஸோ இந்த கமரா வந்து இப்படி தான் இருக்குது கிட்டத்தட்ட. இதில் வந்து 2 வயரம் சேர்ந்து வரும், இல்லை 2 அடாப்டர் இருக்குது. ஒன்று வந்து கரண்ட்டுக்கு, ஒன்று வந்து கமராக்கு. இது இந்த கரண்ட்டுக்கு போகிற பிளாக் எல்லா கமராக்கும். 4 கமரா வரும். அதுக்கு வந்து அதோட சேர்ந்து நாட்டு எல்லாம் ஆடியோ எல்லாம் வந்தது. அதேபோல் வயர் முக்கியமானது. இதே மாதிரி 4 வயர் இந்த கமரா வந்து இரவில் வந்து எடுக்கும். இரவில் இரவுக்கும் அது வெளிச்சமாக எடுக்கக்கூடிய கமரா உண்டு. அதே மாதிரி பகலில் நல்ல கிளியரானது. இது கொஞ்சம் கிளியர் கூடியது. அதாவது 1200 TVL பால் சிஸ்டம். இதில் வந்து 900 TVL அதுவும் இருக்குது.
அது வந்து கொஞ்சம் குவாலிட்டி குறைவு, ஆனால் வித்தியாசம் தெரியாது. இருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி கூட. இது இந்த கமரா அந்த இந்த ஹார்ட் டிஸ்க் இல்லாமல் ஹார்ட் டிஸ்க் இல்லாமல் மட்டும் இது இந்த விலை வந்து 180 ரூபா. எக்ஸ்ட்ராவாக இந்த ஹார்ட் டிஸ்க்கு வந்து 69 ரூபா இந்த ஹார்ட் டிஸ்க்கு வந்து நாங்கள் பே பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து என்னென்ன இந்த பெட்டிக்கு இருந்து நாங்கள் எடுத்துகிறாங்க, என்னென்ன இருக்குன்றதை நீங்கள் பார்த்துட்டீங்க. இனி வந்து வாங்க நாங்கள் இந்த கமராவை இன்ஸ்டால் பண்ணுவோம். முதலாவது வந்து ஒவ்வொரு கமராவையும் எங்கெங்க பொசிஷனுக்கு நாங்கள் கூட்ட வரணுமோ அந்தந்த பொசிஷனுக்கு போட்டுவோம். அதுக்கு பிறகு பேருந்து ரிசீவரை வந்து செட் பண்ணுறது படி என்று ஓண்டவன் கிளீனாக விளங்கப்படும். இனி நாங்கள் வந்து இந்த நாலு கமராவையும் நாலு இடத்த பூட்டணும். எங்களுக்கு விரும்புகிற இடங்களை நாங்கள் பூட்டலாம். கூடுதலாக நான் ஒன்று கராச்சிக்கு பக்கத்தில் பூட்டிக்கிறேன், இது பின்பக்கம். அதே மாதிரி கார்டன் பக்கத்தில் மேலே ஒன்று பூட்டிக்கிறோம். அதாவது இந்த கார்டனை வந்து நாங்கள் எங்கள்கிட்ட கதவை வந்து கமரா பக்கம் பார்க்கக்கூடியதாக இருக்கணும். மேலே கமரா இருக்குது, எங்களை அந்த கதவுன்ற இது பார்க்கக்கூடியதாக இருக்கணும். பின்னுக்கு இந்த எங்கள்கிட்ட தோட்டத்தையும் கவர் பண்ணக்கூடியதாக இருக்கணும். நீங்கள் எங்கெங்கே விரும்புகிற மாதிரியோ உங்களுக்கு உங்கள்கிட்ட வீட்டுக்கு போக இல்லாட்டி உங்களோட கடைக்கோ அதுக்கு பொறுத்த இடங்களில் நீங்கள் அப்போ அதை பூட்டலாம். இதில் வந்து நான் வயர் இழுத்துருக்குறேன், நீங்கள் பார்க்க தெரியுது. இது வயர் விடாத தான் பிள்ளை அந்த கமரா வந்து நாலு கமரா நான் பூட்டிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வெளியில் நான் என்னென்ன இடங்களில் பூட்டினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது முக்கியமான இடங்கள் இதில் நான் இந்த இதில் பில்சேர்ட்லேயே தெரியுது, மெட்டில் நம்ம வச்சுக்கேன். ஒன்று வந்து கராச்சிக்கு இந்த கார் உலகத்தை பூட்டிக்கிறோம். அடுத்து எங்கள்கிட்ட தோட்ட பக்கம் கார்டன் பக்கம் பூட்டிக்கிறோம். அடுத்தது எங்களோட வாசல் முன்பக்கம் பூட்டிக்கிறோம். அடுத்தது இந்த கராச்சிக்கு உள்ளால் போகிற பின்பக்கம் பூட்டிக்கிறோம். இதில் முக்கியமாக வந்து நாங்கள் வயர் மூலமாக தான் லைனை எடுத்துருக்கிறோம். அது இந்த வயர் மூலமாக எடுத்ததுக்கு ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது. அது வயர் மூலமாக எடுத்தால் எங்களுக்கு வந்து கிளீனான படம் கிடைக்குது, அதாவது இந்த வீடியோ படம் பார்க்கல நல்லா கிளீனாக இருக்குது. மற்றதில் வந்து தூரம் போக 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 அதில் இந்த பவர் வந்து குறையுது, குறைஞ்சோடனே எங்களுக்கு நல்ல கிளீனாக தெரியாது இந்த வீடியோ. அடுத்தது வந்து அந்த வயர்லா கமராக்கள் வந்து அதுக்கு வேறு யாரும் வந்து அதை வந்து களவெடுக்கலாம், இந்த லைனை வந்து எடுத்து நான் என்ன செய்கிறேன்றதையும் பார்க்கலாம். இப்போ எத்தனை இப்போ இந்த கார் வந்து நிற்கிது, எத்தனை மணிக்கு கார் வெளியில் போகுது, அல்லாட்டி கார்னு கேராக நிற்கிறேன், அப்படி இல்லாதே அதை அவதானிக்கலாம். அது அந்த வயர் இருந்தால் அது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் அதுவும் செய்யலாம். வயர் இருந்தாலும் செய்யலாம். அது எப்படி என்ன, இப்போ வந்து வயர் இல்லாமல் இன்னும் கூட சுலபம். அது அது வந்து வெளியில் என்னோடய சிம்பிளாக பார்க்கக்கூடிய இருக்கும். அவங்கள்ட கமரா இந்த கனெக்ஷன் பண்ணுற இதெல்லாம் இருக்குது, சாஃப்ட்வேர்களோ இல்லை ப்ரோக்ராம்களோ இருக்குது. அதை வச்சு பார்த்து அவங்க எங்கள்கிட்ட வீட்டை வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி வயர் இருந்தால் அது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, அவங்க வந்து எங்கள்ட நாங்கள் வந்து இப்போ வயர் இல்லாமல் தான் எங்கள்ட ஐஃபோனில் பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த ஐஃபோனில் பார்க்குற மாதிரி அவங்களும் எங்கள்ட பின்கோட்டை வந்து கணக்கு அதாவது எடுத்தா இந்த பின்கோட்டை களவெடு திருப்பி எங்கள்கிட்ட வந்து களவெடுத்தா அதையும் அவங்க பார்க்கலாம். ஆனால் எங்கள்ட பின்கோட்டை அவங்க வந்து களவெடுத்தால் மட்டும்தான் அதை பார்க்கலாம், அல்லாட்டி அவங்க அதை பார்க்கலாது. ஸோ அதனால் வயர் உள்ளது போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லது, அது உங்களுக்கும் பாதுகாப்பு, படமும் கிளியராக இருக்கும். அடுத்தது வயர் வந்து நீங்கள் கீழாக இழுக்கக்கூடாது, ஏன்னா கள்ளன் வந்து கமரா கட் பண்ணி போட்டுருவாங்க. கீழாக வந்தோடனே அந்த கமரா வயரை கட் பண்ணினா அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒன்றுமே விழாது, அதை நீங்கள் ஒன்றுமே செய்யலாது. அதாவது நீங்கள் ஐஃபோனில் நீங்கள் பார்த்துட்டு ஐஃபோன்லேயும் அது கட் பண்ணப்பட்டுரும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் அது ஐஃபோன் கட் பண்ணப்பட்ட அப்புறம் நீங்கள் அதில் எதை வச்சு முடி வெட்டில்லாது என்ன நடந்ததுன்னு பொலிசு முடிய சொல்லிடலாம், ஒன்றும் செய்யலாது. ஸோ அதனால் வயரை இப்போ கொஞ்சம் உயரமாக இழுக்கிற நல்லது, எங்கேயாவது சிவருக்கு மேலே கொஞ்சம் உயரமாக இழுத்திங்கன்னா. இப்போ வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட கவரா பூட்டி எல்லா பொசிஷனும் கொண்டு வெட்டி இப்போ நான் இந்த பொசிஷன் கொண்டு விட்டுட்டேன். இனி வந்து இன்டையர் லைன் எடுக்கணும். அப்போ இன்டையர் லைன் எடுக்கல வந்து நாங்கள் இப்போ எங்களோட ரூட்டரில் இருந்து இப்போ நான் வந்து ஒரு மேலே ரூமுக்குள்ளே வச்சு இந்த ரிசீவரை பூட்டிக்கிறேன். அப்போ நல்லது வந்து உங்களோட ரூட்டரில் இருந்து எடுக்கல ஒரு நேரடி வயர் மூலமாக எடுக்கிறது அந்த இன்னர் கனெக்ஷனை. ஏன்னு என்ன ஆகணும்னா, இப்போ அதுக்கு இப்படி ஒரு வயரில் நீங்கள் இன்னர் கனெக்ஷன் இப்படி ஒரு இதில் இன்னர் கனெக்ஷன் எடுத்தீங்கன்னா இந்த கூடுதல் எல்லா கையும் தெரியும். அதாவது கரண்டில் ஒழுகிட்டு அப்படி இன்டர்நெட்டில் அங்கே ரூட்டில் ஒழுகிட்டு என்ன பண்ண கொண்டு வந்து உங்களோட வீமில் ரூமில் ஒழுகி போட்டு இப்போ அதிலேருந்து ஒரு வயர் எடுத்து
ரிசீவரை கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு இன்னும் கிடைச்சா கிடைக்கும். ஆனால் இது வந்து அவ்வளோ பெரிய அல்லாட்டி நல்ல கொஞ்சம் பவராக வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் பெருசாக வேலை செய்கிறது இது வந்து பில்ட், அதாவது வீடியோ வீடியோ பார்க்கறது, வீடியோ பார்க்குறதுக்கு எங்களுக்கு இப்போ நல்ல கிளீனான லைன் இருந்தால் தான் வீடியோக்களை வந்து ட்ரெக்ட் ஆகி கொஞ்சம் கெதியாகியும் பார்க்கலாம். ஸோ அதால் இதுவரை பாவிக்காமல் நீங்கள் நேர் வேறையே பாவிங்க, நான் நேரில் தான் பாய்ச்சினேன். அப்போ பாய்ச்சி தான் அந்த பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வீடியோக்களை உலகத்தில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஐஃபோனில் பார்க்கக்கூடிய இருக்கும். இல்லாட்டி ஐஃபோன் சுற்றி கொண்டே இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் உங்களுக்கு உடனே ஃபோட்டோகள் கிடையாது, அந்த வீடியோ படங்கள் கிடையாது. அதுக்காக தான் நேர வயரை பாவீங்க. ஸோ இப்போ நாங்கள் அதே நான் வந்து நேர் வயரெலாம் கொடுங்க. இனிதான் வந்து எல்லாத்துலேயும் இந்த ரிசீவரில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது, அடுத்தது நாங்கள் எப்படி அதை எங்கள்கிட்ட கம்ப்யூட்டரில் பார்க்கலாம், லேப்டாப்பில் அது எப்படி நாங்கள் எங்கள்கிட்ட ஐஃபோனில் பார்க்கலாம், ஐஃபோனோ இல்லை ஐபேட்டோ அது பெரிய விஷயம், இல்லாட்டி நீங்கள் சாம்சங் கழிச்சு அது எல்லாத்துலேயும் பார்க்கலாம். ஸோ அதோட பற்றி நான் இனி உங்களுக்கு குயிக்காக கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விளக்கமாக தரேன். இது வந்து ரிசீவருக்கு பின்பக்கம், ரிசீவரில் பின்பக்கத்தில் நீங்கள் பார்க்க தெரியுது நாலு கேமரா வேர் கொளியிருக்கிறேன், இந்த நாலு கேமராவுக்கு முன்னால் கரண்ட் வேர்வெல்லாம் கொளியிருக்கிறேன். அதே மாதிரி இந்த மோயிட்டர்ன்ற வேர் போகுது, அடுத்தது இன்டர்நெட் வேர் போகுது, அடுத்தது இந்த பவர் லைன் கரண்ட் வேர் போகுது. இதுவெல்லாம் நீங்கள் ஒழுங்காக கொள்ளினா சரி. இந்த கமரா வயர் வந்து ஒன்று ஒரு பக்கம் ரிசீவருக்கு ஒரு பக்கம் கமராக்கு வந்து அதுலேயும் எழுதி கிடைக்கும். வயரை நீங்கள் மாற்றி கொடுத்தீங்களா இருந்தாலும் வேலை செய்யாது, அதை நீங்கள் வழியாக கவனிக்கணும். அடுத்தது இந்த மானிட்டர் வயர், உங்களுக்கு மானிட்டரை பற்றியும் ஒரு சிறு விஷயங்கள் விளங்கப்படுத்த வேணும். மானிட்டரை பற்றி நான் சொல்லணும்டா, இப்போ நீங்கள் வந்து நார்மல் டிவிலையும் கொழுவிதான் பார்க்கலாம், ஆனால் இந்த படம் வந்து இவ்வளோ கிளியராக வர்றதுக்கு இப்படி ஒரு மானிட்டர் எடுத்து செய்திங்கன்னு தான் நல்லது. படம் முக்கியம், படம் ஒரு பக்கம் முக்கியம் இருந்தாலும் கிளியராக பார்க்குறதுக்கு நீங்கள் இப்படி ஒரு எழுத்து அமைத்தினா சில நேரத்தில் இந்த எழுத்து ஒரு விளங்காது. நார்மல் டிவியில் இங்கே சின்ன டிவியில் எடுத்து பார்த்தீங்கன்னா, பெரிய டிவியில் ஓகே, ஒரு சின்ன குட்டி டிவியில் எடுத்து வைப்பம் பண்ணி வச்சிங்கன்னா இப்படி எழுத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு கிளீனாக விளங்காது. அதனால் புதுவும் ஒரு சின்ன டிப்ஸ், அதாவது ஒரு மானிட்டர் எடுத்து நீங்கள் அந்த கமரா அஞ்சலம் பண்ண வைக்கோ இல்லாட்டி எங்கே அஞ்சலம் பண்ண கொண்டு போய்க்கோ கொண்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு பின்னப்படும். மற்றபடி சின்ன டிவியோட தூக்கி கொண்டு போனீங்கன்னா இந்த எழுத்துகள் கூட விளங்காது, அவ்வளோத்துக்கு சரியான மங்களாக இருக்கு. இப்போ வந்து நாங்கள் பார்க்க போகிறது இந்த ரிசீவரில் உள்ள செட்டிங்களை பற்றி. ஓகே, நாங்கள் இப்போ மேலோட்டமே ஒரு சில விஷயங்களை பார்ப்போம், அதுக்கப்புறம் செட்டிங்கை ஆரம்பிப்போம். ஓகே, இப்போ இந்த மவுஸில் வந்து வலது பக்கம் பார்த்துனீங்கடா இப்படி ஒரு இது ஒன்று துறப்பேன், ஸ்க்ரீன் உண்டு. இதில் எல்லா இதுகளும் இருக்குது, அதாவது சிஸ்டம் செட்டப், அடுத்தது கேமரா ஃபோட்டோ கேமரா எடுக்கிறது, கேமரா ரெக்கார்ட் செட்டப், ப்ளேபேக் எல்லாம் எல்லாம் இது எல்லாம் இருக்குது. அப்போ நாங்கள் வந்து இதுவெல்லாம் ஃபோன்லேயே போய் நாங்கள் செட் பண்ணலாம். இப்போ நாங்கள் முதல்ல வந்து இந்த ரிசீவருக்கும் எங்கள்கிட்ட இன்டர்நெட்டுக்கும் கனெக்ஷன் கொடுக்கணும், அப்போ தான் நாங்கள் எங்கேருந்து இந்த கேமராவை கவனிக்கக்கூடியா இருக்கும். ஸோ அதுக்கு நாங்கள் வந்து சிஸ்டம் செட்டப்புக்கு போகிறோம். அதுக்கு போன பிறகு இதில் ஒரு அட்மிட் ஒரு யூசர் நேமும் அந்த பாஸ்வேர்டும் இருக்குது. இது நீங்கள் விரும்பின பாஸ்வேர்டோ விரும்பின யூசர் நேமாக கொடுக்கலாம். இப்போ நான் அட்மின்ல இருக்குது, நான் அந்த வீடியோக்கு அப்புறம் மாற்றிடுவேன், ஏன்னா கனவே இந்த வீடியோ பார்க்குறதால ஆரம்பி எதுவும் செய்யலாம். ஸோ அதால் இப்போ நான் வந்து என் பின் நம்பரை நான் அதில் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு உள்ளக்க போனாச்சு, உள்ளக்க போன அப்புறம் உங்களுக்கு விரும்பின மொழியை கொடுக்கலாம். இதில் இருக்கிற மொழியெல்லாம் இங்கிலீஷ் இருக்குது, ஃப்ரான்ஸ் இருக்குது, சீனா இருக்குது. மெயினாக சொல்லணும், சீனா வந்து சீனா நாட்டு பொருள், சீனா நாட்டு பொருள்ன்றபடியாக சில விஷயங்கள் வந்து சீனாவிலும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த ரிசீவருக்கு மட்டும் கொஞ்சம் பாசை கூட கொடுத்துருக்கினேன். ஓகே, நீங்கள் உங்களை விரும்பின மொழியை செய்யும். இதில் வந்து என்ன துரசிஸ்தம் தெரியல, ஜேமன் மொழியை காணல, எனக்கு பிடிச்ச மொழியாக இருந்தது அதுவும் இல்லை. ஓகே, நான் இப்போ இங்கிலீஷ்லேயே விடுறேன். அடுத்த வந்து நீங்கள் இதில் உங்கள்ட நாட்டு அந்த சிஸ்டத்தை, அதாவது கமரா சிஸ்டம் பால் இல்லாட்டி என்டிசி சிஸ்டம் எந்த இதில் உங்கள்ட கமரா என்று நீங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். நான் இந்த பால், அடுத்து இந்த கமராகிற இது அது நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அப்படி இந்த படத்தின் இந்த வீடியோன்ற பெரிசு அளவு ஓகே, இப்படி ஒன்றே நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டு ஓகே பண்ணி கொண்டு போகலாம். நீங்கள் வந்து ரிசீவருக்கு போய் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு மெயினாக செய்ய வேண்டியது
இந்த சிஸ்டத்துக்கு போகிறீங்க, நெட்ஒர்க்கு போகிறீங்க, இந்த செட்டிங்கில் போகிறீங்க. இப்போ நான் ஏற்கனவே கொடுத்தபடியால் எல்லா ஐபி அட்ரஸும் வந்து அதை தேடி பிடிச்சிருக்கு, எல்லாம் இருக்குது இதில். அப்போ இதில் வந்து வழியாக பாருங்க, இந்த ஆட்டோமேட்டிஸ் டிஹெச்சிபின்னு இருக்கு. அப்போ நீங்கள் இதில் முதல் முதல் இந்த ரிசீவர் வாங்கி துறவு கேட்கல, இந்த ரிசீவர் வாங்கி இப்படி உள்ள திறந்து போய்க்கல, இதில் ஒன்றும் இருக்காது. இதில் எல்லாம் ஃப்ரீயாக ஒரு ஒரு ஃப்ரீயாக இருக்கு. இப்போ அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது இதில் ஒரு சரி போட வேண்டியதான், இதில் ஒரு சரியை போட்டுட்டு ஓகேன்னு அமர்த்த வேண்டியதான். ஓகேன்னு அமர்த்தின உடனே எதிரி போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. ஓகே சரி என்ன இருக்கு. ஆனால் இது ஏற்கனவே அந்த ஆன்லைனில் நிற்கிறபடியால் இதில் நீங்கள் கவனிக்கக்கூடிய தெரிய, அதாவது இதில் நம்பர்லாம் இப்போ இருக்கிறபடியா நீங்களுக்கு நம்பர் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நார்மலாக நீங்கள் புதுசாக நீங்கள் ரிசீவர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இந்த இதில் ஒரு நம்பரும் இருக்காது. ஸோ அதை நீங்கள் இந்த நம்பரும் இல்லை கொடுக்க தேவையில்லை, இதில் ஒரு சரியை போட்டுட்டு ஓகேன்னு அமர்த்துறீங்க. ஓகேன்னு அமர்த்திட்டு உங்களோட ரிசீவரை வந்து ஒருக்கா புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ புதுசாக ஸ்டார்ட் பண்ணி போட்டு அதுக்கு நீங்கள் உங்களோட ரூட்டரில் போய் செக் பண்ணணும். இப்போ நாங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளே போவோம், ரூட்டர் செக் பண்ணுவோம்.